Hi students, this is Alex here. Find the cube root of 27000. So, we will do factors of 27000. We will try 2 tables. 2 ones are 2, and 3 times 6, balance 1. So, 5 is 0. So, 2 times 12, balance 1 15, 7 times 14, again 1. So 5 and 0. அடுத்து மறுபடியும் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் 6 மறுபடியும் 3 டைம் 15 வந்துடும். ஸோ 7 14 அதுக்கப்புறம் 5. இது மறுபடியும் வந்து நம்ம 5 டேபிளில் ட்ரை பண்ணலாம். எண்டிங் வித் 5 இருக்கு இல்லையா? ஸோ 6 5 தான் 30, பேலன்ஸ் 3 இருக்கு. ஸோ 37, 7 டைம் 35, பேலன்ஸ் 2 இருக்கு. ஸோ 5 டைம் நம்ம 25. மறுபடியும் நம்ம 5 டைம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா எண்டிங் வித் 5 இருக்கு. ஸோ 1 டைம் 5, பேலன்ஸ் 1 இருக்கு. ஸோ 17 அப்படின்னா 3 டைம் 15, அகைன் பேலன்ஸ் 2 இருக்குது. 25, ஸோ 5 5 25. மறுபடியும் நம்ம 5 டைம் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 2 டைம் வந்து 10, 3 இருக்குது பேலன்ஸ், 35 இருக்கிறனால 7 வரும். இது வந்து நம்ம 3 டைம் ட்ரை பண்ணால் 9, மறுபடியும் 3 டைம் ட்ரை பண்ணால் 3. ஸோ இந்த 27000 அப்படின்ற நம்பரை வந்து நம்ம 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2, அப்புறம் 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5, அதுக்கப்புறம் 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 அப்படின்னு ஃபேக்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதை வந்து 2 க்யூப் அப்படின்னு எழுதலாம், இதை 5 க்யூப் அப்படின்னு எழுதலாம், இதை நம்ம 3 க்யூப் அப்படின்னு எழுதலாம். இதை டோட்டலாக 2 இன்ட்டு 5 இன்ட்டு 3 ஹோல் க்யூப் அப்படின்னு எழுதலாம். நமக்கு தேவை க்யூப் ரூட் ஆஃப். ஸோ க்யூப் ரூட் ஆஃப் 27000 அப்படிங்கும் போது நம்ம இந்த மாதிரி போடுவோம். இதை வந்து 2 இன்ட்டு 5 இன்ட்டு 3, இதுக்கு வந்து கியூப் ரூட் அப்படின்னு போட போகிறோம். ஸோ இந்த இடத்துல கியூப் ரூட் அண்ட் இந்த கியூப் இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் வந்து 2 இன்ட்டு 5 இன்ட்டு 3 மட்டும் இருக்கும். இது டோட்டலாக 2 5 10 10 3 30.